தென்னாடு கணைகளிலிருந்து வெளியேற்றப்பட்டு வரும் உபரி நீரால் தற்போது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 2 லட்சம் கனஅடியாக அதிகரித்து வருகிறது. இதனால் ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் காவிரி கரையோர பகுதிகளில் உள்ள ஊட்டமலை, ஒகேனக்கல், சத்திரம், ஆலம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில், கரையோர பகுதிகளில் உள்ள குடியிருப்பும் தங்கியிருந்த பகுதிகளில் ஆற்று வெள்ளம் சூழ்ந்து வீடுகளுக்குள் தண்ணீர் நுழைந்ததால் இங்குள்ள மக்கள் தங்களின் வீட்டு உபயோகப் பொருட்களை பாதுகாக்கும் வகையில் அப்புறப்படுத்தப்பட்டு வீடுகளை காலி செய்து வருகின்றனர். திருத்தணி நகர ஆட்சியில் இருவேறு இடங்களில் யாசகம் எடுக்கும் முதியவர் மற்றும் வீட்டு வேலை செய்யும் மூதாட்டி என இருவரையும் 2 வழிப்பறி கொள்ளையர்கள் கல்லால் கொடூரமாக தாக்கி பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடித்துவிட்டு தப்பிச் சென்றனர். இதனையடுத்து வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வரும் நிலையில் அப்பகுதியில் இதுபோன்ற தொடர் கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்று வருவதால் அப்பகுதி மக்கள் மிகுந்த அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த மேல்பட்டி குருநாதபுரம் பகுதியில் உள்ள ஒரு கடையில் ஆன்ஸ் மற்றும் குட்கா விநியோகம் செய்து கொண்டிருந்த போது ஒருவரை பிடித்து விசாரணை செய்ததில் அவர் ஆந்திர மாநிலம் சித்தூர் பகுதியைச் சேர்ந்த பரத் என்பதும் ஆந்திர பதிவெண் கொண்ட கார் மூலம் குடியாத்தம் பேரணாம்பட்டு பகுதிகளில் உள்ள கடைகளில் ஆன்ஸ் மற்றும் குட்கா விநியோகம் செய்தது தெரியவந்ததை அடுத்து மேல்பட்டி காவல் நிலையம் அழைத்து சென்று வழக்கு பதிவு செய்து அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரள மாநிலம் வயநாடு உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடைவதற்கும் இனி இதுபோன்ற நிகழ்வு நடக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தும் விதமாகவும் புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி, காங்கிரஸ், HDBI, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளின் நிர்வாகிகள் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். மேலும் சிறுவர் சிறுமிகளும் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தியது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. கேரள மாநிலம் வயநாடு பகுதி நிலச்சரிவில் சிக்கியுள்ளவர்கள் மீண்டு வர வேண்டும், மேலும் உயிரிழந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டி தஞ்சை நாஞ்சிக்கோட்டை சாலை சேகர் காலனி பகுதியில் அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் தங்கள் வீடுகளில் முன் மோட்சு தீபம் ஏற்றி வயநாடு நிலச்சரிவில் இறந்தவர்களுக்காக மௌன அஞ்சலி செலுத்தினர். மேலும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட கேரள மக்களுக்கு தமிழ்நாடு என்றும் துணையாக இருக்கும் என்பதால் வயநாடு மக்கள் தைரியமாக இருக்குமாறும் தெரிவித்தனர். இந்த உயிரிழந்தவங்களோட ஆன்மா சாந்தி அடையணும், மேலும் காயப்பட்டவங்க வந்து மீண்டு வரணும், இது போல இயற்கை பேரழிவு மூலியமா உயிரிழப்புகள் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு நிகழ்வு இன்றைக்கி ஏற்பாடு செஞ்சிருந்தோம். தஞ்சாவூர் ராஞ்சிக்கோட்டை சாலை சேகர் காலனி பகுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சுமார் 50 பெண்கள் வீட்டில் மோட்ச தீபம் ஏற்றியிருந்தாங்க. மேலும் மெழுகுவத்தி ஏந்தி மௌனஞ்சலி செலுத்தி மும்மத பிரார்த்தனையும் இன்று நடைபெற்றது. இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறக்கூடாது என்பது இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். சாமந்தான்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகமான அன்னை சத்யா அரசு குழந்தைகள் காப்பகத்தில் 11 வகுப்பு பயிலும் 8 சிறுமிகள் மாயமாக்கியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக நாகை SP ஹர்ஷிங், நாகை DSP பாலகிருஷ்ணன் தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடி வந்த நிலையில் குழந்தைகள் அனைவரையும் சென்னையில் பத்திரமாக மீட்டனர். மேலும் அன்னை சத்யா குழந்தைகள் காப்பகத்தில் வார்டன் திட்டியதால் 8 குழந்தைகள் சென்னை சென்றதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சென்னை துறைப்பாக்கத்தில் உள்ள TP Jain தனியார் கல்லூரியில் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் ஆணையம் ஒருங்கிணைத்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமின் நோக்கமாக மாணவர்களுக்கான மனித உரிமை என்றால் என்ன, நான் முதல்வன் திட்டத்தில் மாணவர்கள் எந்தெந்த வகையில் பயன்பெறலாம் மற்றும் போதைப் பொருள் குறித்தான ஆபத்தை விளக்கும் வகையில் மாணவ மாணவியர்களுக்கு விழிப்புணர்வு வழங்கப்பட்டது. இதையடுத்து சமூக நீதி மற்றும் மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் சாமுண்டீஸ்வரி IPS கூறுகையில், இளம் தலைமுறை மாணவர்கள் தங்கள் சுய ஒழுக்கம், சுய மரியாதையை கவனத்தில் கொண்டு நற்குணங்களை பெற்று சமூக மதிக்குமாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார். கண்டிப்பாக இன்றைக்கி இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் மொபிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த 2 வருஷம் அவங்களுக்கான கிடைக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்பு, அப்புறமா வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, அதுக்கப்புறம் கோச்சிங்கு, அப்புறம் கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, சாஃப்ட் ஸ்கில்லு, இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லும் போது அடுத்த 2 இயர்ஸ்க்கு அவங்க அதெல்லாம் என்ரோல் ஆனாங்கன்னா அவங்க வந்து அவங்களோட ஃப்யூச்சர் பிளான் பண்ணிக்கிறதுக்கும் அவங்க கோல்ஸை செட் பண்ணிக்கிறதுக்கும் இந்த மாதிரி விழிப்புணர்வு ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை, நாங்கள் வந்து நிறைய நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இது ஏ லெவலில் லைக் ஒரு IG லெவலில் வந்து இப்போ பண்ணுறோம். பட் எங்களுடைய ஆஃபீஸர்ஸ் தொடர்ந்து இதை நடத்திட்டு தான் இருக்காங்க எல்லா காலேஜ்லையும் எல்லா ஸ்கூல்லையும். தமிழக அரசு 2009 அருந்ததியர் மக்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் 3% உள்ளிடஒதுக்கீடு வழங்கிய சட்டத்தை உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் உறுதி செய்ததை அடுத்து மதுரையில் ஆதித்தமிழர் கட்சியின் தலைவர் ஜக்கையன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசுகையில் அருந்ததியர் மக்களுக்கு உள்ளிடஒதுக்கீடு தொடர்பாக உச்சநீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியது என்றும், அருந்ததியர் உள்ளிடஒதுக்கீடு தீர்ப்பு பெற்று தந்தமைக்காக முதலமைச்சர் MK Stalinக்கு பாராட்டு விழா நடத்த இருப்பதாகவும் தெரிவித்தார். அந்தந்த மாநில அரசுகளே பட்டியலின மக்களுடைய இடஒதுக்கீட்டினுடைய அளவை அவர்களே தீர்மானித்துக் கொள்ளலாம். அந்த பட்டியலின மக்களுடைய இடஒதுக்கீட்டை அவர்களே கொடுப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது என்கிற
ஒரு மிகச்சிறந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. இது ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், 2009 டாக்டர் கலைஞர் அவர்களால் வழங்கப்பட்ட இந்த சமூக நீதி என்பதுதான் அருந்ததியர் மக்களுக்கான உள் இடஒதுக்கீடு. 2009 வழங்கப்படுவதற்கு முன்னதாக கிட்டத்தட்ட ஒரு 25 காலமாக அருந்ததியர் மக்கள் இந்த இடஒதுக்கீட்டிற்காக பலகாலம் நாங்கள் முன்வைத்து போராடி கொண்டிருந்தோம். நாகை அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த கௌதமன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் கடந்த மாதம் 9 மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். இந்நிலையில் கடந்த ஆண்டு மதியம் வேளாங்கண்ணிக்கு நேர் கிழக்கே 350 நாட்டிக்கல் மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கையைச் சேர்ந்த ஒரு பைபர் படகில் மீனவர் ஒருவர் மயங்கிய நிலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அவரை படகுடன் பத்திரமாக மீட்டு நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு கொண்டு வந்தனர். அங்கிருந்து பாதிக்கப்பட்ட இலங்கை மீனவர் சிகிச்சைக்காக ஓரத்தூரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் கேரள எல்லையை ஒட்டியுள்ள கூடலூர், பந்தலூர், தேவாலா, நாடுகாணி உள்ளிட்ட இடங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் அடுத்த 2 நீலகிரி மாவட்டத்தில் கனமழை முதல் அதிகனமழை பெய்யும் என்பதால் நீலகிரி மாவட்டத்திற்கு நாளை முதல் ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்புக் குழு சார்பாக 32 பேர் கொண்ட மீட்பு வீரர்கள் உதகை வந்தடைந்தனர். எடப்பாடி பஸ் நிலைய பகுதியில் காமராஜர் சிலை அருகே சேலம் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் செயலாளர் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் சாதி வாரி கணக்கெடுப்பு குறித்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை அவமதிக்கும் விதமாக பேசிய பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூரை கண்டித்து காங்கிரஸார் தொடர் முழக்கம் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உள்ள சிந்துச்சா மருத்துவமனையின் பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு பிரிவு ஆதவன் வெல்பவர் ட்ரஸ்ட் சார்பில் உலக தாய்ப்பால் வாரத்தினை முன்னிட்டு தாய்ப்பால் விழிப்புணர்வு பேரணி மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் பே கலைஞரசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மணப்பாறை நகரமன்ற தலைவர் கீதா, ஆ மைக்கேல் ராஜ், காவல்துறை துணை கண்காணிப்பாளர் எஸ் மாரிமுத்து ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். திண்டுக்கல் கோவிந்தாபுரம் 3வது நாயக்கர் புதுத்தெருவை சேர்ந்தவர் பாலசுப்பிரமணியன். இவர் வழக்கம்போல் குடும்பத்துடன் முதல் மாடியில் தூங்க சென்ற நிலையில் காலையில் கீழே வந்து பார்த்தபோது தான் வசித்து வந்த வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவிலிருந்து 8 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 1 பவுன் தங்க காசு திருட்டு போயிருப்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக பாலசுப்பிரமணியன் திண்டுக்கல் மேற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து திருட்டு போன வீட்டில் குற்றவாளிகள் கைரேகை பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி திருவானை காவல் பகுதியில் கொள்ளிடம் பாலத்தின் அருகே இறந்த 2 உயரழுத்த மின் கோபுரங்கள் நேற்று நள்ளிரவில் சரிந்து விழுந்தது. இந்நிலையில் சம்பவம் நடந்த பகுதியில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் மற்றும் நீர்வளத்துறை கூடுதல் செயலாளர் மணிவாசகம் ஆகியோர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஆடிப்பெருக்கு காலத்தில் காவிரி ஆற்றில் 52 இடங்களில் பொதுமக்கள் ஆடிப்பெருக்கு கொண்டாடுவார்கள். அதில் ஆபத்தான படித்துறைகளில் சவுக்கு வேலி அமைக்கப்பட்டு எச்சரிக்கை பலகைகள் வைக்கப்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்பான இடங்களில் ஆடிப்பெருக்கு கொண்டாட எவ்வித தடையும் இல்லை என்று தெரிவித்தார். ஒரு 15 meters வந்து அதில் வந்து பெட் ப்ரொடெக்ஷன் வாலில் வந்து பிரேக் ஆகிருக்கிறதுனால நம்ம கிட்டத்தட்ட வந்து 170,000 கன அடி வந்து நமக்கு வந்துட்டுருக்கு. கொள்ளிடமில் மட்டும் பார்த்திங்கன்னா 135,000 கன அடி வந்துட்டுருக்கு. அந்த உடஞ்ச பகுதியில் வந்து மொத்த தண்ணியும் வந்திருக்கிறதுனால அதுக்கு அட்ஜசண்ட்டாக இருக்க இபி டவர் வந்து இப்போ சிங்க் ஆகிருக்கு. அது சிங்க் ஆனதுனால அந்த வயர் கனெக்ட் ஆகிருந்ததுனால பக்கத்தில் இருக்க இபி டவர் வந்து சிங்க் ஆகிருக்கு. இப்போ கம்ப்ளீட்டாக வந்து பவர் சப்ளை வந்து கட் பண்ணிட்டோம். ஆஸ் ஆஃப் நவ் வந்து எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாது. ஃபர்தராக வந்து எந்த ஒரு டவருமே வந்து சிங்க் ஆகாமல் பார்த்துக்கோம். சார், இப்போ இந்த 2 டவர் இல்லாமல் டவர் வந்து கீழே விழுந்துடும் இல்லை? இப்போ அதுதான் வந்து இபியில் பேசிகிட்டு இருக்கோம். ஒரே ஒரு லைன் மட்டும் வந்து அந்த டவரில் இன்னும் கனெக்ட் ஆகிருக்கு. அது இன்னொரு 1/2 hour அதை கட் பண்ணிடுவாங்க. ஃபர்தராக எந்த ஒரு டவருக்கும் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் நம்மளுடைய இபி அஃபீஷியல், ஹைவேஸ் அஃபீஷியல், பிடபிள்யூடி அஃபீஷியல்ஸ், ரெவன்யூ அஃபீஷியல்ஸ் எல்லாருமே வந்து இங்கே முகாமிட்டு இருக்காங்க.